தென்னிந்தியாவின் புதிய அரசுகள், பிற்கால சோழ பேரரசு. பிற்கால சோழ வம்சத்தை நிறுவியவர் மன்னர் விஜயாலயன் ஆவார். முத்தரையரிடமிருந்து தஞ்சையை கைப்பற்றிய அவர் கிபி 850 அதை தனது தலைநகராக்கினார். பல்லவ மன்னன் அபராஜிதா என்பவரை முறியடித்து அவரின் ராஜ்யத்தையும் வென்றார். கொங்கு நாட்டையும் தன்னோடு இணைத்துக் கொண்டார். அவர் சிவனை வழிபட்டார். பல இடங்களில் சிவாலயங்களை கட்டினார். பிற்கால சோழ அரசு கிபி 1070 முதல் கிபி 1279 வரை ஆட்சி செய்தது. இப்பேரரசு வெங்கியில் சோழ மற்றும் கிழக்கு சாளுக்கியர்களிடையே ஏற்பட்ட திருமண உறவின் மூலம் உருவாக்கப்பட்டது. இதனால் குலோத்துங்க சோழன் போன்ற சிறந்த அரசர்கள் உருவானார்கள். இக்காலகட்டத்தில் சோழ பேரரசின் பரப்பு இலங்கை தீவிலிருந்து வடகிழக்கில் கலிங்கம் வரை பரவியிருந்தது. மலாய் தீவு கூட்டங்கள் மற்றும் சீனாவின் கடல்சார் அரசுகளுடன் சோழ பேரரசு தீவிர அரசியல் மற்றும் வணிக தொடர்புகளை கொண்டிருந்தது. சோழர்கள் இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில் தமிழ் பேசும் பகுதிகளில் அரசியலில் மட்டுமல்லாமல் கலைகளிலும் பண்பாட்டிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினர். சோழ ஆட்சியாளர்களின் ஆதரவால் தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் உள்ளிட்ட எண்ணற்ற இந்து கோயில்கள் கட்டப்பட்டன. சோழ ஆட்சியாளர்களின் கீழ் இலக்கியங்கள் செழித்து வளர்ந்தன. கல்வி ஊக்குவிக்கப்பட்டு கற்றவர்களின் எண்ணிக்கை பெருகியது. பிற்கால பாண்டிய பேரரசு 13ஆம் நூற்றாண்டு பாண்டியர் வரலாற்றில் மிகச் சிறந்த காலகட்டமாகும். இந்த காலகட்டத்தில் 7 முக்கிய பேரரசர்கள் இளவரசர்களோடு ஆட்சி புரிந்தனர். 13ஆம் நூற்றாண்டில் ஜடவர்மன் சுந்தர பாண்டியன் அவர்களின் ஆட்சியில் பாண்டியர்களின் அதிகாரம் உச்சத்தை அடைந்தது. அத்தகைய மாபெரும் சாம்ராஜ்யத்திற்கான அஸ்திவாரம் மாறவர்மன் சுந்தர பாண்டியனால் போடப்பட்டது. 1258 முதலாம் ஜடவர்மன் சுந்தர பாண்டியனின் படையெடுப்பினால் பாண்டியரின் அதிகாரம் கோதாவரி ஆற்றின் கரையில் தெலுங்கு நாடுகளில் இருந்து இலங்கை வரை விரிவுபடுத்தப்பட்டது. தொடர்ந்து அவரது சார்பில் அவரது சகோதரர் 2ஆம் ஜடவர்மன் 1262 முதல் 1264 வரை ஆட்சி செய்தார். தீபகற்ப இந்தியா முழுவதும் அவர்களின் வசமாயிற்று. நாணய சான்றுகள் மூலம் டெல்லி சுல்தானியர்களின் படையெடுப்புகளால் பாண்டிய பேரரசு சிதைக்கப்பட்டதையும் அவர்களின் ஆட்சி தமிழ்நாட்டின் தென்னார்காடு மாவட்டத்துடன் சுருக்கப்பட்டதையும் அறிகிறோம். சங்க காலத்தில் செழித்தோங்கிய ஒரு முக்கிய தொழிலாக முத்து கொளித்தல் இருந்தது. பாண்டிய துறைமுக நகரமான கொற்கை முத்து வர்த்தகத்தின் மையமாக இருந்தது. கிரேக்க மற்றும் எகிப்திய கடல் பயணியர்களின் குறிப்புகளில் முத்து கொளித்தல் பற்றிய விவரங்கள் காணப்படுகிறது.